தனி குடித்தனம் சிறுகதை. பத்மாவதி தன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றாள். 58 வயதில் அவள் பெரிய கலெக்டர் உத்தியோகமெல்லாம் பார்க்கவில்லை. ஒரு தனியார் ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றினாள். அதில் பல ஆண்டுகளாக பணியாற்றியதால் பிஎஃப் எல்லாம் பிடித்தம் செய்து வைத்திருந்தார்கள். ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுத்தார்கள். அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை எல்லாம் வைத்து ப்ளஸ் தன் மகனுடைய சேமிப்பு இருந்தது, அந்த சேமிப்பையும் வைத்து ஒரு வீடு கட்டினாள் பத்மாவதி. வீடு கட்டி முடித்து பால் காய்ச்சி குடித்தனமும் வந்துவிட்டார்கள். அவருக்கு அவர் பிள்ளை மட்டும்தான். அவர் கணவர் 57 வயதில் மாரடைப்பால் இறந்து விட்டார். சரி, வீடு கட்டி முடித்தாகிவிட்டது, மகனுக்கு ஒரு திருமணத்தை காலாகாலத்தில் செய்து வைத்து விடுவோம் என்று ஆசைப்பட்டால் பத்மாவதி பெண் தேடினாள். அப்போது அவர்கள் வீட்டுக்கு வந்தால் பத்மாவதியின் அக்கா சரஸ்வதி, இது மாதிரி நான் வசிக்கும் ஊரில் ஒரு பெண் இருக்கிறாள், அவளை நம் மகனுக்கு கட்டி வைத்து விடுவோம் என்று சொன்னாள். அதாவது தன் தங்கையின் மகன்தானே, தனக்கும் மகன் முறைதானே, அதனால் அவ்வாறு சொன்னாள். சரி என்று பத்மாவதியும் பெண் பார்க்க சென்றார்கள். பெண்ணை பிடித்து விட்டது. அவர்கள் மகனுக்கும் பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது. சரி என்று கோலாகலமாக விமரிசையாக திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் கலாவதி. பத்மாவதியின் மகன் பெயர் கருணாகரன். கருணாகரனும் கலாவதியும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். பத்மாவதியும் அப்பாடா என்று ஒரு வழியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டோம், பையனுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டோம், இனி நம் ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்கலாம் என்று சந்தோஷமாக இருந்தார்கள். கலாவதி கருணாகரனிடம் தான் தான் சிறந்தவள் என்று காண்பிப்பதற்காக பல பல வேலைகள் செய்தாள். மாமியார் ஏதாவது வேலை செய்தாலும் பெருக்கினால் திரும்ப பெருக்குவாள் அதே இடத்தை. சாமான் கழுவினால் அந்த சாமானை மறுபடியும் அவள் கழுவி வைப்பாள். அது மட்டும் செய்ய மாட்டாள். வேலையை விட்டு கருணாகரன் வந்த பிறகு, உங்கள் அம்மா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியது இருக்குது என்று போட்டு கொடுப்பாள். ஒரு சில சமயங்களில் ஏதோ மாமியார் கொடுமை செய்த மாதிரி கண்ணீர் விட்டு கதறவும் செய்வாள் அவள். இந்நிலையில் நாட்கள் உருண்டோடின. ஒரு வருடம் கழிந்தது. கருணாகரன் கலாவதிக்கு ஒரு மகனும் பிறந்துவிட்டான். அவனுக்கு புவனேஷ் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் சூட்டு விழா எல்லாம் கோலாகலமாக நடந்தது. அதற்கு பெயர் சூட்டு விழாவுக்கு வந்த தன் உறவினர்களை எப்படி மாங்கு மாங்கு என்று விழுந்து விழுந்து உபசரித்தாள் கலாவதி. இப்படியே நாட்கள் உருண்டோடின. 5 வருடங்கள் கடந்துவிட்டன. 5 வருட குழந்தையாக இருந்தான் புவனேஷ். அப்போது கலாவதி என்ன செய்வாள் என்றால், இது மாதிரி உன்னோட பாட்டி ரொம்ப நல்லவங்க என்று தன்னை பெற்ற அம்மாவை பற்றி உயர்த்தி உயர்த்தி பேசுவாள். ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க, டேஸ்டியாக சமைப்பாங்க, இப்படி இப்படி என்று உயர்த்தி உயர்த்தி பேசுவாள் தன்னை பெற்ற அம்மாவை பற்றி. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, அதாவது உங்கள் அப்பாவை பெற்ற பாட்டி இருக்காங்கல்ல, ஒரு வேலையும் செய்ய தெரியாது, சும்மாவே படுத்து தான் கிடப்பாங்க, நான் தான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சோறு ஆக்கி போடணும் என்று இவர்களை பற்றி மட்டம் தட்டி பேசுவாள் அவள். படுத்த படுக்கையாக கிடப்பவர்களை பார்த்து கொள்பவர்கள் கூட அந்த அளவுக்கு சலிப்பு தட்டி பேச மாட்டார்கள். அந்த அளவுக்கு சலிப்பு தட்டி தானேதோ மலையை தலைமேல் தூக்கி கொண்டது போல குறைப்பட்டு கொள்வாள் கலாவதி. கலாவதி காஃபி போட்டால் அதை எடுத்து போய் கூட மாமியாருக்கு கொடுக்க மாட்டார். கருணாகரன் கொஞ்சம் கருணையுடன் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாலும் கூட வேணும்னா அவங்க வந்து ஊற்றிட்டு குடிக்கட்டும், நீ ஏன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற என்று அவனையும் தடுத்து நிறுத்தி விடுவாள் அவள். 5 வருடம் உருண்டோடி விட்டது அல்லவா, அதனால் ஆட்சி உரிமையை தான் பிடித்து கொண்டு மாமியாரை தான் செய்யும் சாப்பாட்டை நீ தொடக்கூடாது என்று கூறிவிட்டாள். அதையும் பார்த்து கொண்டு பொம்மை போல்தான் என்றான் கருணாகரன். இதையெல்லாம் சகித்து சகித்து பத்மாவதிக்கு மனமே ரணப்பட்டு போய்விட்டது. இவனுக்காக நாம் அனைத்தையும் செய்தோமே, நம்முடைய செட்டில்மெண்ட் பணமெல்லாம் கொடுத்தோமே, இன்சூரன்ஸ் பணம், லைஃப் இன்சூரன்ஸ் பணமெல்லாம் எடுத்து கொடுத்தோமே, இவன் இப்படி செய்கிறானே என்று மிகவும் தவித்து போனாள். நல்ல வேளையாக அவர்களுக்கு பென்ஷன் என்று சிறு தொகை வந்து கொண்டிருந்தது. அதாவது பிரைவேட் ஆஃபீஸில் கூட பென்ஷன் என்று பிடித்தம் பணம் வைத்து பென்ஷன் கொடுப்பார்கள் அல்லவா, அது மாதிரி பென்ஷன் தொகை சிறு தொகை வந்திருந்தது. 2000 என்று அந்த தொகை வந்து கொண்டு இருந்தது. அவர்களுக்கென்று சிறு நிலமும் வேறு ஒரு இடத்தில் வீட்டுமனை இருந்தது. அந்த வீட்டுமனையில் தனக்கென்று ஒரு சிறு அறையை நகைக்கடன் வைத்து ஏற்படுத்தினாள் பத்மாவதி.
தான் வீடு கட்டப்போகிற விஷயத்தை மட்டும் மகனிடம் தெரிவித்தாள். மகன் எதுவும் கண்டுகொள்ளவில்லை, வந்து எட்டியும் பார்க்கவில்லை. மகன் தான் உண்டு, தன் மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு என்று இருந்துவிட்டான் மகன். இது வேலைக்காகாது என்று ஒரு மேஸ்திரி ஒருவரை வேலைக்கு பிடித்து வேலைக்கு அமர்த்தி அவள் எல்லா வேலையும் செய்து ஒரு சிறு அறையை ஏற்படுத்தி கொண்டு பால் காய்ச்சுவதற்கு கூட தன் மகனையும் மருமகளையும் அழைக்கவில்லை அவள். அந்த வீட்டுக்கு தனியாக குடித்தனம் வந்துவிட்டாள் பத்மாவதி. பத்மாவதியின் தோழி சசிரேகா வந்தாள். என்னடி பத்மாவதி, இது மாதிரி வீடு கட்டி இங்கே வந்துட்ட, மகன் கூட இருக்கலையா என்று கேட்டாள். அவன் கூட இருக்கிறதுக்கு பசியோடு இருந்து செத்து போகலாண்டி என்று கூறினாள் பத்மாவதி. நான் கண் ஆப்ரேஷன் செய்து வந்திருந்த போது வேணுன்னே அடுப்பில் என்ன தண்ணி சுட வைக்க வைப்பாங்கடி. ஒரு 3 மணி நேரம் தண்ணி கொதிச்சிட்டு இருந்தா கூட மகன் புவனேஷை குளிப்பாட்ட மாட்டாங்க. ஏதோ உள்ள கிச்சனில் வேலை கிழிக்கிற மாதிரி அங்கேயே கிழிச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. அவளோட அதிகாரம் எல்லாம் மீறி போயிடுச்சு. அவளுக்கு தான் ஜால்ரா தட்டுறான் பையனும். அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன்டி என்று பத்மாவதி தன் தோழியிடம் கூறினாள். பத்மாவதியின் தோழியோ, இது போல் யாரும் செய்யக்கூடாதுடி. அப்பா அம்மாவை பார்க்கல அப்படின்னா பித்ரு தோஷம், அதாவது முன்னோர்களோட சாபம் வந்து நம்ம வந்து சேர்ந்துறோம். அதனால் அப்பா அம்மாவை பார்க்கணும். அவங்களுக்கு அது தெரியல. சரி, அவங்களோட கர்மாவோட வினையை அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. சரி விடுடி, நீ இங்கே தனியாக சந்தோஷமாக இரு, நான் எப்போயாவது டைம் கிடைக்கும்போது வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் என்று கூறினாள். 24 மணி நேரம் திட்டிக் கொண்டும் குறை கூறிக்கொண்டும் இருக்கும் மருமகளிடம் இருப்பதை விட இங்கே தனியாக இருப்பதே மேலாகப்பட்டது பத்மாவதிக்கு. குறை கூறுவதில் கோல்டு மெடல் வாங்கிய தன் மருமகள் இப்போது யாரை குறை கூறிக்கொண்டிருப்பாள் என்று நினைத்து மனசுக்குள் சிரித்து கொண்டாள் பத்மாவதி. என்ன, மகன் மருமகள் மட்டும்தான் தனி கொடுத்தனும் போகணுமா? இது மாதிரி மூத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற போது மூத்தவங்க கூட தனி கொடுத்தனும் போகலாம் என்பதை நிரூபித்து காட்டினாள் பத்மாவதி. பத்மாவதியின் தோழி சசிரேகா ஒரு நாள் கருணாகரனை பார்த்தாள். என்னப்பா இப்படி அம்மாவை தவிக்க விட்டுட்ட நீ, இதெல்லாம் நியாயமாப்பா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒத்து வரலன்னா கூட உங்கள் அம்மாவை தனியாக வச்சு பராமரிக்கிறது உன் கடமைப்பா. நீ 4 ரூபா சம்பாதிக்கிறன்னா அதில் 1 ரூபா உங்கள் அம்மாவோடதுப்பா, அதை வந்து அதையும் நீயே வச்சுக்கிறது நியாயம் கிடையாது என்று கூறினாள். சரி, என்னத்தை சொல்லி என்னத்தை எடுபட போகுது உன்கிட்ட? எதுவும் எடுபட போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு உன் பிள்ளை புவனேஷும் உங்கள் ரெண்டு பேரையும் துரத்தாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லி கொடுத்து வள, இல்லைன்னா இன்னைக்கு பத்மாவதியோட நிலைமை தான் நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் கூட என்று கூறினாள். எதுவும் பதில் பேச முடியாமல் தலை குனிந்து கொண்டே நடந்து சென்றான் கருணாகரன். சசிரேகா தன் மனதில், நாம் செய்கிற செயல்களோட விளைவு தான் நமக்கு வந்து சேரும்ன்ட்டு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியறதில்லை. என்னென்னமோ ஆட்டமாக பேயாட்டம் ஆடிடுறாங்க. கர்ம வினையை சேர்த்துக்கக்கூடாது, முன்னோர்களோட சாபத்தை சேர்த்துக்கக்கூடாது, பித்ரு தோஷத்தை நம்ம சேர்த்துக்கக்கூடாதுன்றதை எல்லா பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்கணும். எங்கே தெரிஞ்சுக்க போகிறாங்களோ என்று நினைத்து கொண்டாள் சசிரேகா. சரி, இன்னைக்கு பத்மாவதி வீட்டுக்கு போகலாம், நம்ம ஏதாவது வாங்கி கொண்டு போகலாம் என்று சமோசா வாங்கி கொண்டு பத்மாவதியின் வீட்டை நோக்கி நடந்தாள் சசிரேகா. பத்மாவதியை பார்த்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தாள் தன் வீட்டுக்கு. தன்னுடைய பேரன் அகிலேஷ் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தான் படிகட்டில். அவனிடம் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாள். இந்த சந்தர்ப்பம் வந்தாலும் அப்பா அம்மாவை நீ கைவிடக்கூடாது, அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் என்று புத்திமதி கூறினாள் அகிலேஷுக்கு. அப்படி இல்லைன்னா முன்னோர்களோட சாபம் வந்து உனக்கு சேரும், அதனால் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேணுமா உனக்கு சாபம் வேணுமா என்று கேட்டாள் அகிலேஷிடம். எனக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் வேணும் என்றாள். அப்போ பிற்காலத்தில் உனக்கும் நிறைய புது உறவுகள் வரலாம், புது உறவுகள் வர்றதால நீ பழைய உறவுகளை விட்டுவிடக்கூடாது, யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அவர்களையும் பார்த்துக்கணும் இவர்களையும் பார்த்துக்கணும் என்று நிறைய புத்திமதிகள் கூறினாள் அகிலேஷுக்கு. கருத்து வேறுபாடுகள் வரும், ஒத்தருக்கு ஒத்தர் பிடிக்காமல் போகும், அதனால் ஒத்தரை விட்டுட்டு ஒத்தரை மட்டும் பார்க்கறது தப்புப்பா, இது மாதிரி அவர்களையும் பராமரிக்கணும், இன்னொருத்தருக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து அவங்களையும் பராமரிக்கணும். தாய்க்காக மனைவியையோ மனைவிக்காக தாயையோ சுத்தமாக விட்டு விடுறது நல்லதில்லை என்று கூறினாள் அகிலேஷ்.
புரிந்தது பாதி புரியாதது மீறி என்று நினைத்து கொண்டு அகிலேஷ் அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்தான். ஏதோ தனக்கு தோன்றியவற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியாகிவிட்டது என்ற திருப்தியில் சசிரேகா அன்று நிம்மதியாக உறங்கி போனாள். மருமகள் செய்த கொடுமையால் மாமியார் தடிக்குடுத்தனும் போன கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.